அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விவேக்கின் மரணத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கும் ஈனப்பிறவிகளுக்கு, இந்த ஈனப்பிறவிகள் என்று கூறுவது நம்பர் ஒன் மன்சூர் அலிகான். இந்த மன்சூர் அலிகான் பஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கீங்க? சில ஆண்டுகளுக்கு முன்பு தன்னிடம் உதவியாளரா உதவி பணியாளரா இருந்த ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சு கற்பழிப்பு கேஸ்ல உள்ள போனவன். இன்னைக்கு வந்து இவன் பெரிய மனித புனிதன் மாதிரி மக்களை காக்க வந்தவன் மாதிரி பேச்சு பேசிட்டு இருக்கான். இவனோட எண்ணங்கள் வந்து இந்தியா தயாரிக்கிற தடுப்பூசி மீது 40 நாடுகள் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். அந்த 40 நாட்டு மக்களும் வந்து அதிருப்தி தெரிவிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு இவன் சொன்ன உடனே வந்து அதனாலதான் நடிகர் விவேக் இறந்துட்டாரு ஆச்சா ஊச்சான்னு சில போலி போராளிகளும் வந்துட்டு அவனுக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு அவன் சொன்னது சரி கிரின்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்கள்ட்ட தெரியாம தான் நான் கேட்கறேன், 500,000 பேத்துக்கு மேல வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த ஊசி போட்டிருக்காங்க, யாரும் சாவல, இவர் ஒருத்தர் இறந்துட்டாருங்கிறதுக்காக வேண்டி அந்த இறப்புல வந்து எல்லாருக்கும் வந்து வருத்தம் இருக்கு, ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் ஒருபடி மேல போய் அவரு கூட தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருந்து அருமையா வெளியே வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒன்று போட்டுட்டு தான் போனாரு, பேசிட்டு தான் போனாரு, அனைவரும் தடுப்பூசி போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்பேற்பட்ட மாமனிதர் சொல்ற பேச்சை கேட்காட்டி விமர்சனம் பண்ணாம இருங்க, சரியா? ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சொல்றீங்கல்ல இந்த தடுப்பூசியாலதான் வந்துட்டு இந்த பிரச்சனை, தடுப்பூசியாலதான் இறந்துட்டாரு, ஒரு சில இடத்துல வந்து ஃபீவர் வருது தடுப்பூசியால ப்ராப்ளங்கள் இருக்குங்கிறீங்கள, இந்த சொல்ற நாயங்க போனா நாளையில இருந்து காரு பைக் பஸ் எதுவும் போகாதீங்க. ஏன்னா போறதால ஆக்சிடென்ட் ஆகுது இல்ல, ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கா? எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது, காரு பைக் பஸ் எல்லாத்துலயும் ஆக்சிடென்ட் ஆகுது இல்ல. அப்படியே போறீங்க, அதுல பிளைட் வெடிச்சு போதுல, எதுக்கு பிளைட்ல போறீங்க? கப்பல் மூழ்கி போதுல, எதுக்கு கப்பல்ல போறீங்க? நீங்க பண்ற ஆர்குமெண்ட் அப்படிதான் இருக்கு. எங்கேயோ ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு பக்க விலை வந்துருச்சுங்கிறதுக்காக வேண்டி ஒட்டு மொத்தமா அந்த தடுப்பூசி போடக்கூடாது, அரசாங்கம் வந்து எங்க மேல செலுத்துது. என்னடா பேச்சு பேசுறீங்க, ஈரப்பிரவி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு ஆளு மன்சூர் அலிகான், அவன் எத்தனை டைம் இந்தியாவுக்கு எதிராக பேசிருக்கான், இந்தியான ஒரு நாடு இல்லைன்னு சொன்னவன், தேசத்துக்கு எதிராக பேசினவன், அவன் ஒரு சைக்கோ மென்டல் பய, அவனெல்லாம் பெரிய ஆளாக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் எவனவனதான் பெரிய ஆளாக்குங்க, அவசியம் எல்லாம் போச்சுல உங்களுக்கு. எவனாவது ஏதாவது நெகட்டிவா பேசிட்டா உடனே நம்பிடுறது. இந்தியா இன்னைக்கு வந்து உலக நாடு மத்தியில வந்து இந்தியாவோட தடுப்பூசி தான் வந்து குவாலிட்டியா இருக்குன்னு எல்லாரும் உலக நாடே ஏற்றுக்கிறான். உங்களுக்கு எங்கடா வலிக்குது, இஷ்டம்னா போடுங்க, எல்லாம் போராட்டி மூடிட்டு போயிட்டு இருங்க, அதை விட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டாலின் போட்டுக்கிட்டாரா, இப்ப நல்லா தானே இருக்காரு, கொடைக்கானல் போயிருக்காருல, முதலமைச்சர் போட்டுக்கிட்டாருல, பிரதமர் போட்டுக்கிட்டாருல, யாரும் போடாம இருக்காங்களா? ஏன்னா மக்கள்கிட்ட இப்படி தப்பான பொய் பிரச்சாரத்தை பரப்பி பரப்பி, கொரோனாவில் யாரும் சாவலையா? கொரோனாவில் எங்கள் குடும்பத்தில் கூட சொந்தக்காரங்க ரெண்டு பேரும் சேர்த்துருக்காங்க. குளவெறியில் இருக்கும் கொரோனாவால் மரணம் கிடையாதுன்னு ஏதாவது இந்த மாதிரி எவனா சொன்னீங்கன்னா வாயிலே விட்டுவோம், பார்த்துக்க. தப்பான அரசாங்கம் முதல்ல இந்த மாதிரி தப்பான பிரச்சாரம் பண்ணவனு தூக்கி உள்ளே போட்டு கையை காலை ஓடிக்கணுவனெல்லாம் இவனுங்கெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. கரெக்டாக இருந்துங்க. ஆமாம்,